Assalamu alaikum. Hello everyone. Welcome to Shah's Kitchen. Maggi omelette adai eppadi pannumgrada paakalam. Subscribe pannadhavanga subscribe panikonga, bell icon ah press panikonga. Idhu namba Shah's Kitchen. Maggi omelette adaikku theviyanadhu sweet corn konjama eduthirukken, 3 medium size onion cut pannirukken, 3 mutta dhaan idhula kaamichirukken. 3 packet ku 5 mutta use pannikonga. 3 சின்ன பாக்கெட் மேகி பாக்கெட் எடுத்துருக்கேன். ஸ்லைஸாக கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் கேப்சிகம் கொடமிளகாய் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகினதும் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நார்மலாக நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பட் இது பண்ணுறதுக்கு பதம் முக்கியம். ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் வந்து ரொம்ப வந்து குக் ஆகக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக குக் ஆகுனா போதும். ரொம்ப குக் ஆகுனா நல்லா இருக்காது. இப்போது 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது மேகி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணாதீங்க. இது மட்டும் போதும். கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கேப்சிகம் கொடமிளகாய் ஆட் பண்ணணும். நம்ம பிஃபோராகவே ஆட் பண்ணிட்டோன்னா அது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா குக் ஆகிடும். நல்லா குக் ஆகிட்டால் கேப்சிகம் வந்து நல்லா இருக்காது. இப்போது நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 3 பேக்கெட் நூடுல்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பிறகு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம்ளர் சின்ன டம்ளரால் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது குக் ஆகிறதுக்காக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். குக் ஆகியிருக்கும். குக் ஆகின உடனே முட்டையை ஆட் பண்ணக்கூடாது. நூடுல்ஸை வந்து ஆற விட்டுருங்க. இப்போது நான் 5 முட்டை வந்து கலக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக முட்டைக்கு எப்போதும் யூஸ் பண்ணுற அளவுக்கு சால்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு இப்போ முட்டையை ஆட் பண்ணுங்கள். முட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை மிக்ஸ் பண்ண பிறகு நான் வேறு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். உடனே வந்து வேறு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். அதையே பேன்லேயே வச்சுக்க வேண்டாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகினதும் இந்த நூடுல்ஸை வந்து அடை மாதிரி தட்டிக்கோங்க. எப்படி தட்டுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி தட்டிக்கோங்க. நம்ம சிம்மில் வச்சு தான் இதை வந்து குக் பண்ணணும். சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணலன்னா உள்ளே வந்து கொஞ்சம் அது வேகும் வேகாமலும் இருக்கும். எப்போவுமே வந்து எதுவாக இருந்தாலும் சிம்மில் வச்சே வந்து குக் பண்ணுங்கள். நல்லா வேகும். ஒரு சைடு வந்து குக் ஆகிருச்சு. இப்போது இந்த சைடு வந்து நம்ம டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது உங்கள் பசங்களுக்கு நார்மலாக நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. உங்கள் பசங்க நூடுல்ஸ் வேண்டாம் மேகி ஆம்லெட் அடை தான் வேணும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.